हाई फ्रेंड्स, वेलकम टू स्कॉर्पियन साइंस स्टडी चैनल। நான் உங்கள் திவாகர். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமனை வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எப்படி அந்த லெமன்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த லெமன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு வந்துட்டு இந்த வீடியோ கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வரீங்க அப்படின்னா, மறக்காம கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற செலக்ட் பண்ணுறங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக போகிற எந்த ஒரு வீடியோ கண்டாலும் சீக்கிரமாக ரீச் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த லெமனில் நல்ல கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இதை இந்த மாதிரி டேபிளில் வச்சு நல்லா உருட்டிக்கிறேன். ஸோ இதுமாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லெமனுக்கு ஜூஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகி நல்ல கெமிக்கல் ரியாக்ஷனை வந்துட்டு தரும். இப்போ இந்த மாதிரி ஒரு காப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சைஸ் காப்பர் ஒயர் நம்மளுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜிங்க் வந்து தேவைப்படும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிப்ளே சைஸ் பேட்டரி வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு தகுடு மாதிரி லேயர் இருக்கும், அந்த லேயர் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அந்த லேயருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கவர் மாதிரி வந்து கொடுத்து ஒரு பேக் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதையும் இந்த மாதிரி பிளேட் யூஸ் பண்ணி கிழிச்சி அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா இருக்கிற லேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு. ஸோ இதையும் வந்து பிளேட் வச்சு கிழிச்சி அந்த லேயர் ஃபஸ்ட்டு லேயர் எப்படி ரிமூவ் பண்ண மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அந்த கார்பன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதெல்லாம் தட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஜிங்க் பிளேட் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இதில் வந்து நம்மளுக்கு சின்னதான ஒரு பீஸ் தான் வந்து தேவைப்படும். அது வந்து நான் பார்த்திங்கனா ஒரு 0.05 இல்லைன்னா சின்னதாக ஒரு சைஸ்க்கு வந்துட்டு இந்த ஜிங்க் பிளேட்லேருந்து நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, நம்மளுடைய ஜிங்க் ரெடி. இந்த ரெண்டு மெட்டல் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த லெமனில் வந்துட்டு இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது இதில் அந்த காப்பர் ஒயரை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு சைட்லேயே இன்னொரு ஹோல்ஸையும் போட்டு அந்த ஜிங்க்கை நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா பேட்டரியிலேருந்து, அதை வந்து இதில் வந்துட்டு சொருக்கிக்கோங்க. முடிஞ்சிருக்க அந்த ரெண்டு மெட்டலுமே வந்துட்டு ஒன்று ஒன்றும் டச் ஆகிக்காத மாதிரி அதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மல்டிமீட்டர் எடுத்து இதில் எத்தனை வோல்டேஜ் வருதுன்னு பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 33-40 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு கண்டினியூஸாக இந்த மல்டிமீட்டர் கரண்ட் வந்துட்டு வருது. இப்போது இந்த கம்மியாக வர அந்த கரண்ட்டை எப்படி நம்ம மல்டிபிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜிங்க் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஒயரை வச்சு சால்ட்டிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் முறுக்கி கூட விட்டுக்கலாம் ஒயரை, அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்னு இந்த மாதிரி சால்ட்டிங் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒயர் இன்னும் ரெண்டில் இந்த காப்பர் ஒயர் வந்து வச்சு அதையும் வந்துட்டு சால்ட்டிங் ஆயின் வச்சு நல்லா கனெக்ட் பண்ணி சால்ட்டிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஜிங்க்கையும் காப்பரையும் கனெக்ட் பண்ணி 5 பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிங்க்குக்கு மட்டும் தனியாக ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி பீஸ், அப்புறம் காப்பருக்கு தனியாக ஒயர் கனெக்ட் பண்ணி பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம யூஸ் பண்ண லெமன் மொத்தம் 6 லெமன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 6 லெமனை நான் உருட்டுற மாதிரி இந்த அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நல்லா நடக்கிறதுக்காக அந்த டேபிளில் வந்துட்டு அந்த 6 லெமனையும் உருட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம காப்பர் ஒயர் மட்டும் வச்சு சால்ட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒயர் எடுத்து அந்த லெமனுடைய ஃபர்ஸ்ட்டு எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொருகிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜிங்க்கும் காப்பரும் வச்சு சால்ட்டிங் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு அந்த ஜிங்க் பார்ட்டை வந்துட்டு அந்த லெமனுடைய இன்னொரு எண்டில் வச்சு இந்த மாதிரி நான் சொருகிற மாதிரி சொருகிக்கோங்க. திரும்பவும் அடுத்த லெமனில் இந்த ஒயருடைய காப்பரை வந்து சொருகிக்கோங்க. திரும்ப இன்னொரு பீஸை வந்து எடுத்துக்கோங்க. அழகு ஜிங்க்கை இந்த லெமன்லேயும் அதோடைய காப்பரை அதுக்கு அடுத்த லெமன்லேயும் வந்து சொருகிக்கோங்க. இதே மாதிரி இதில் இருக்கிற எல்லா லெமனுக்கும் வந்துட்டு பேரலில், அதாவது ஒரு ஒரு சைடில் ஜிங்க் ஒரு சைடில் காப்பர் அந்த மாதிரி லைனாக வந்துட்டு சொருகிக்கிட்டே வாங்க. அந்த ஜிங்க் மட்டும் இருக்க அந்த ஒயரை கடைசியாக இருக்க அந்த லெமனில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய கனெக்ஷன் நம்ம கொடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன எல்இடி பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 2 ருபீஸ் தான். அதோடைய ப்ளஸ் கனெக்ஷனை வந்துட்டு இந்த காப்பர்லேருந்து வர அந்த ஒயர்லேயும் அதோடய மைனஸ் கனெக்ஷனை ஜிங்க்லேருந்து வர ஒயர்லேயும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லைட் வந்து நம்ம எரியறதை வந்து பார்க்குறோம். நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து நம்ம எரியறது நம்ம பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம இந்த லெமன்லேருந்து இந்த லைட்டை எரிய வச்சோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம எல்லோரும் நினச்சிருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெமன்லேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு. பட் இந்த லெமன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது கிடையாது.
நம்ம யூஸ் பண்ண அந்த ஜிங்க்லேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஆட்டமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டமை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு நம்ம ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி, அதாவது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ அதை தான் இங்கேயும் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த லெமனில் வந்து நான் ஜிங்க் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த லெமனோட ஜிங்க் வந்து ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி அந்த ஜிங்கில் இருக்கிற அந்த ஜிங்கோட ஆட்டம்ஸில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்துட்டு அது லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரணும் அப்படின்னா ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வச்சு நம்ம இந்த ஜிங்கில் லூஸ் பண்ணுற எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ண வைக்கணும். அப்படி கெயின் பண்ணுற சப்ஸ்டன்ஸ் ஜிங்கோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட அந்த சப்ஸ்டன்ஸோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பரோடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜிங்கோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகம். ஸோ நான் அதனால் நம்ம காப்பரை வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த காப்பரை இந்த லெமன் வந்து சொருகிறதுனால அந்த ஜிங்கில் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த காப்பரை வந்து பார்த்திங்கன்னா கெயின் பண்ணும். இந்த மாதிரி டைமில் வந்து நடுவில் ஒரு கண்டக்டர் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த கண்டக்டர் வழியாக இந்த ஜிங்கில் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகி அந்த காப்பருக்கு வந்துட்டு போகும். ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கிடச்சிடுச்சு, அதாவது நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிடுச்சு. நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த லைட் பல்ப் வந்து நம்ம எரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லெமன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்து பத்தாது. அதுக்காக நான் வந்துட்டு இந்த ஆறு லெமனையும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ஆறு லெமன்லேயும் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நான் பேரல் கனெக்ஷனில் கொடுத்து அந்த லைட் பல்ப் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பல்ப் வந்து எரிஞ்சுது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நம்ம பல்புக்கு பதிலாக வேறு ஏதாவது பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஃபேனையோ இல்லை ஃப்ரிட்ஜையோ வந்துட்டு இதில் ஓட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பல்பை வந்து நான் ப்ளோ பண்ணுறதுக்கு எனக்கு ஆறு லெமன் தேவைப்பட்டப்போ ஃபேன் ஃப்ரிட்ஜெலாம் வந்துட்டு நான் வந்துட்டு எரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் லெமன் வந்து தேவைப்படும். இப்போ எத்தனை நாளுக்கு இந்த லைட்டு வந்து எம்மா எரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் ஒரு 40 days வந்து எரியும். அதாவது அந்த லெமனில் இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த லெமன் வந்துட்டு நம்மளுக்கு எரியும். இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ போல கமெண்ட்ஸில் வேறு எந்த வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல கமெண்ட்டுக்கும் என்கிட்ட ஒரு லைக்கும் ஒரு ஹார்ட்டும் கிடைக்கும், மறக்காமல் டைப் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மேலும் நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் எதிர்த்து இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஆர்க்கு.